சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் தாம்பரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வந்த சிடி ரவியை வரவேற்க பாரதிய ஜனதா கட்சியினர் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையை ஆக்கிரமித்து பேரணியாக ஊர்வலம் வந்தனர். இதனால் சாலையில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ராஜீவ்புரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தடை உத்தரவை மீறி பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி எரியூட்டி வருகிறது. இதனால் அருகில் உள்ள பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் குப்பை லாரியை சிறைப்படுத்தி போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு புகார்கள் வந்தது. இதனைத் தொடர்ந்து தேவக்கோட்டை நகராட்சி சுகாதார ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் பேக்கரிகள், உணவகங்கள், மளிகை கடைகளில் சோதனை செய்யப்பட்டது. இதில் தரமற்ற காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்பனைக்கு வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 270,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கடந்த 9ஆம் தேதி குறிச்சி பகுதியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் முகமது யாசின் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து திமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் காவல்துறை கண்டித்து கிணத்துக்கடவு பழைய பேருந்து நிலையம் முன்பு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானப்பேட்டை கிராமத்தில் வீட்டை பழுது பார்க்கும் போது மண் சுவர் இடிந்து விழுந்து பெண் உயிரிழந்தார். தகரத்தால் மேல்கூரையை மாற்ற வேலை செய்து கொண்டிருந்த போது சுவற்றின் அருகில் இருந்த பெண்ணின் மீது எதிர்பாராத விதமாக சுவர் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அப்பெண் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து சத்தியமங்கல போலீசார் விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்காமல் தாமதப்படுத்தும் கொம்யூன் ஆணையரை கண்டித்து மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுபுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.